அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து மாபெரும் காலிப்பு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் தமிழக அரசு போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா TNSTC ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா TNSTC ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த தகவல் வேணாலே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து இருக்குது, அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 30,000 காலி பணியிடங்கள் உடனே நிரப்ப கோரிக்கை. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள ஓட்டுநர் நடத்துனர் பணிகளை உடனே நிரப்ப வேண்டும் என பாமக நிறுவனர் ச. ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். காலி பணியிடங்கள் தமிழகத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சுமார் 3,454 பேருந்துகள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு நாளும் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் 3,233 பேருந்துகள் இயங்குகின்றன. இந்த பேருந்துகளை இயக்க 8,487 ஓட்டுநர்கள் இருக்க வேண்டும். ஆனால் பல பணியிடங்கள் காலியாக இருப்பதால் கடந்த ஆண்டு முதல் தினமும் 500 பேருந்துகள் இயக்கப்படாமல் பனிமலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு தினமும் 500 பேருந்துகள் என்றால் ஒரு ஆண்டுக்கு 29.70 லட்சம் முறை சென்னையில் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளன. மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் இதே நிலைமை தான் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். அதனால் அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் காலியாக உள்ள 30,000 மேற்பட்ட ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என பாமக தலைவர் ராமதாஸ் அவரை பார்த்தீங்கன்னா அரசிடம் அறிவித்து இருக்கிறார். இதன் பிறகு இம்பார்ட்டன் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த தகுதியெல்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக TNSTC பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிசி, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிசி பொருந்து போக்குவரத்து கழகத்துக்கான வேகன்சி. ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30,000 வேகன்சி ஓகேங்களா. 30,000 பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்ட பார்த்தீங்கன்னா சரிசமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அதனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.